எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாங்க இப்ப ஒரு புது கொரியன் சீரீஸ் பார்க்கலாம் ஆக்சுவலி நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா கொரியன் சீரீஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க இந்த இந்த டைம் நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலி முதல்ல இந்த ஸ்டோரியோட ஒன் லைனை நான் சொல்லிடுறேன் அது என்னன்னா நம்ம ஹீரோயின் டாக்டரா இருக்காங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரீம் ரீப்பரா இருக்காரு இப்போ இப்படி இருக்கவங்களுக்கு நடுவில் என்ன மாதிரி ஒரு லவ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்டோரி லைனாக வச்சிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேருக்குமே தனியாக ஒரு ஃபிளாஷ்பேக் வேற இருக்கும் அது என்ன என்னன்னே இப்போ நான் கண்டினியூஸாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓகே இப்போ எடுத்தோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இவ தான் நம்ம ஹீரோயின் இவ ரொம்பவே சோகத்துல இருக்கா இவளை இப்போ இந்த இருந்து கூட்டிட்டு போகிறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இருக்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆனா நான் மட்டும் வருத்தமா இருக்கேன் ஏன்னா இன்னைக்குதான் என்னோட கடைசி நாள் இன்னைக்குதான் என்னோட இறுதி சடங்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க அந்த இடத்துல அப்ப நம்ம ஹீரோவும் வராரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் நான் எப்ப சந்தோஷமா இருப்பேன்னு நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் அந்த நாள் இப்போ வந்துருச்சு ஆனா நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது என் கல்யாணவும் கூட இல்லாம வேற ஒருத்தம் கூட நடக்கும்னு அதுவும் அந்த கல்யாணத்துக்காக நீ ஏன் என்ன இப்படி கூப்பிட வருவ நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவாலையும் இதை கேட்டுட்டு சும்மாவே இருக்க முடியல அப்ப ஹீரோயின் அவங்க கையில இருக்க ரிங்க கழற்றாங்க கழட்டி அந்த ரிங்க காமிச்சு நீ என்ன சொன்ன இந்த பூ இந்த ஜென்மத்திலயும் மலர்ந்துருக்கும் கண்டிப்பா அடுத்த ஜென்மத்திலயும் மலரும்னு சொன்னல்ல நானும் இந்த பூ மாதிரியே இந்த ஜென்மத்திலயும் உன் கூட இருக்கணும் அடுத்த ஜென்மத்திலயும் உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ அது முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படி இருக்கும் போது நான் இனிமே எதுக்கு இந்த மோதிரத்தை போட்டிருக்கணும் நீயே இந்த மோதிரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில கொடுக்க ஹீரோவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடுது இங்க பாரு அந்த அரசை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அதனால தானே இப்போ பிரச்சனை இங்க பாரு இங்க இருந்து இந்த பல்லுக்கு கிளம்பின உடனே அந்த மலை நீ யாருக்கும் தெரியாம இறங்கி வந்துரு நான் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க இல்ல வேண்டாம் ஒரு இப்படி எப்படி நடந்துச்சுன்னா அந்த அரச நம்ம குடும்பம் எல்லாத்தையுமே கொண்டுடுவான் அதனால எல்லாருக்குமே பிரச்சனை தான் அது மட்டும் இல்லாம நான் இங்கிருந்து ஓடி போயிட்டேன்னா இந்த நாட்டிலையும் பெரிய கலவரம் நடக்கும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு என்ன நீ இப்படி சொல்ற இங்க பாரு இந்த நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா நாம நம்மளை பத்தி மட்டும் கவலைப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஹீரோயினை கூட்டிட்டு வராரு தென் கூட்டிட்டு வரும்போதே அந்த இடத்துல இருந்து ஹீரோயினை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனா இந்த விஷயம் அந்த நாட்டுல இருக்க அந்த அரசனுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால அவன் என்ன பண்ணின்றான் நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு ட்ரை பண்றான் ஆனா நம்ம ஹீரோவும் சும்மா இல்லை எப்படியாவது ஹீரோயின் கூட சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு நம்ம ஹீரோ சிங்கிளா இருக்காரு ஆனா நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக அந்த இடத்துல நிறைய பேர் வராங்க பட் அவங்க எல்லாரையுமே எப்படியாவது அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாரு பட் ஃபைனலாக நம்ம ஹீரோவுக்கு தான் ரொம்பவே அடிப்படுது இந்த நேரத்தில் தான் இருந்து ஹீரோயின் நம்ம ஹீரோவை சேவ் பண்ணணும்னு ஓடி வராங்க பட் அவங்களாலையும் ஹீரோவை காப்பாற்ற முடியல ஏன்னா அங்கே இருக்க அரசன் ஹீரோயினை பிடிச்சிடுறான் அதனால தான் ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கடைசி வரைக்கும் ஹீரோயின் கூட சேரணும்னு சொல்லி போராடி இறந்து போகிறாரு ஆனால் நம்ம ஹீரோயினால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல ஏன்னா இவர் ஹீரோயின் கூட சேர்ந்து வாழணுன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு தான் அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவனோட ஆட்டம் இப்ப முடிஞ்சு போயிருக்கலாம் ஆனா இனிமேதான் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் அவங்களோட அவிழ்க்கிறாங்க அந்த நேரத்துல அவங்க தலையில இருக்க அந்த ஹேர்பினை எடுத்து அப்படியே எதிர்ல நிக்கிற அந்த அரசனோட கழுத்திலேயே குத்திடுறாங்க இப்போ இந்த அரச முகத்தை நம்ம ஹீரோயின் முகத்தை எல்லா முகத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்படும் ஓகேவா இப்போ இந்த அரசன் இறந்து இந்த அரசன் இறந்து போன உடனே அங்க இருக்க காவலர்கள் எல்லாம் ஓடி வந்து நம்ம ஹீரோயினையே கொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோயின் நீங்க என்னடா என்ன கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க ஹேர்பினை வச்சு அவங்களோட கழுத்துல குத்திட்டே இறந்து போயிடுறாங்க தென் சீன் அப்படியே கட் பண்ணா நம்மளோட மாடர்ன் லைஃப காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது இவங்களோட மறு ஜென்மோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க இருக்க ஒரு லேடி தான் இந்த மாதிரி நடந்ததா சொல்லி ஒரு கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் சே இவ்வளவு கொடுமைய கூட ஆளுங்க இருப்பாங்களா என்ன ஆனா நீங்க சொன்ன ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றும் சேராம இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட நேம் என்னன்னா இப்போ ஹன்ஜியோல என்ன கேக்குறானா அந்த ஹீரோவையும் ஹீரோயினையும் இப்படி அநியாயமா பிரிச்சுட்டாங்களே அப்படி பிரித்தவங்கள கடவுள் சும்மாவே விடலையா அவங்களுக்கு எதுவும் தண்டனை கொடுக்கலையா அப்படின்னு கேட்க அங்க இருக்க அந்த லேடி சொல்றாங்க கடவுளை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க எல்லாருமே சமம் தான் அவரு எல்லாருக்குமே அவங்க செஞ்ச தப்புக்கு ஏதாவது தண்டனையை கொடுப்பாரு அந்த ஹீரோயினை விட்டுட்டு அந்த ஹீரோ மட்டும் அந்த இடத்துல இறந்து போனதுனால அவனுக்கும் ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு அது என்னென்ன அவங்க ரெண்டு பேருமே மறு எடுப்பாங்க ஆனா அந்த மறு ஜென்மத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு சாபம் தேவைதானா அப்படின்னு கேட்க அந்த லேடி சொல்றாங்க இறந்து போன அந்த ஹீரோ மறு எடுப்பான் ஆனா அந்த மறு ஜென்மத்துல அவன் ஒரு காக்துவா வருவான் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோயின் என்னது காக்காவா அப்படின்னு கேட்க இவங்க சொல்றாங்க என்னது காக்காவா இங்க பாரு காக்டுன்னா உனக்கு என்னன்னு தெரியாதா நம்ம எல்லாருமே இறந்து போன உடனே நம்ம கண்ணுக்கு ஒரு படிக்கட்டு தெரியும் ஆனா அந்த படிக்கட்டுல ஏறி போகணுமா இல்ல எந்த இடத்துக்கு போகணும்னு நமக்கு தெரியாது நம்மள சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல வந்து ஒருத்தர் அந்த படிக்கட்டு வழியா சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாரு அவரோட பேரு தான் காக்டு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் காக்டுவா அப்படின்னா கிரிம்ரிப்பர் தானே அப்படின்னு கேட்க இந்த லேடி ஏய் கிரிம்ரிப்பர் எல்லாம் இல்ல அவரோட பேரு காக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வேக வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா உடனே ஹீரோயின் ஐயோ நிறுத்துங்க எப்போ பாரு ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல அவ சொல்றா ஏன் டார்ச்சர் பண்ணக்கூடாது நீ தான் எங்க அப்பாவை அநியாயமா கொண்டுட்டியே ஒரு டாக்டரா இருந்துட்டு எங்க அப்பாவை கொண்டுட்டியே உனக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோயின் சொல்றாங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீங்கள் உங்கள் அப்பாவா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க நான் என்ன சொன்னேன் அவரோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது இங்கேயே அட்மிட் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன் நீங்கள் தானே இது சின்ன ஹாஸ்பிட்டலாக இருக்குது நான் சியோலுக்கு போறேன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்போ தப்ப ஏன் மேலே இருக்கா உங்கள் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட அங்கே இருக்கவ என்ன நீ விட்டா ஓவராக பேசுகிற அப்போ தப்பெல்லாம் ஏன் மேலே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினும் இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு வேலை அப்படி ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா வாங்க போய் கோர்ட்டுக்கு போவோம் அங்கே போய் நம்ம ரெண்டு பேருமே கேஸ் போட்டு யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்குப்போம் இங்கே பாருங்க என் தலையில எவ்வளவு பெரிய காயம் என் கையில எவ்வளவு பெரிய காயம் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் சும்மா வரல நீங்க எப்போதும் என்னை தூக்கி போட்டு அடிக்கிறதுனால வந்த காயம் நான் போய் கோர்ட்ல காட்டுறேன் நீங்க என்னை இப்படி போட்டு தான் இவ்வளவு காயம் வந்திருக்குன்னு நான் போய் கோர்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்ல உடனே அவ என்னடி நீ என்னையே எடுத்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வரா நம்ம ஹீரோயின் இந்த டைம் சும்மா இல்லாம என்னடி விட்டா நீ என்னையே ரொம்ப அடிக்கிற அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அவளோட கையை பிடிச்சு அப்படியே முறுக்கிடுறா உடனே இது அங்க இருக்க அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு கடைசியா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இருக்க ஹெட் டாக்டர் என்ன சொல்றாருன்னா உனக்கு என்னமா பிரச்சனை ஏன் எப்ப பாரு அந்த லேடி கூட சண்டை போட்டுட்டே இருக்க அவ என்ன உன சாரி தானே கேட்க சொல்றா அவகிட்ட ஒரு சாரி கேள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க நான் எந்த தப்புமே பண்ணல அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சாரி கேட்கணும் என்னால சாரி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்ல இந்த டாக்டர் சொல்றாரு இங்க பாருமா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே நான் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கேனே அந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க ஐயோ டாக்டர் எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதனால பண கஷ்டமா இருக்கணும் தெரியும் அதனாலதான் நான் ஒரே டாக்டரா இருந்தாலும் நான் நாலஞ்சு பேஷண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஹெட் டாக்டர் சொல்றான் இங்க பாருமா நீ என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே லாபம் கிடையாது நீ ஒருத்தி கூட சண்டை போட்டுட்டு வந்தியே அவள் யாரு தெரியுமா எனக்கு இந்த பில்டிங் கட்டுறதுக்காக அவ தான் மெயினா ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கா இப்போ நீ இந்த மாதிரி அவ கூட சண்டை போட்டதுனால அவ ஸ்பான்சர் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாமா அவ கேட்கறது என்னன்னா நீ இந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் முட்டி போட்டுடுறாங்க உடனே அந்த டாக்டர் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க நான் இப்படி முட்டி போட்டுட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்னு கேட்க அந்த டாக்டரும் சரி நீ நிலமையை புரிஞ்சுக்கிட்டியே அதுவே போதும் உன்னை இப்பவே நான் அந்த லேடி கிட்ட கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம ஹீரோயினை இருக்க சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டாங்க அன்னைக்கு நைட்டே ஆக்கிடுது ஆனா கடைசி வரைக்கும் போன டாக்டர் ரிட்டர்ன் வரவே இல்லை உடனே நம்ம ஹீரோயினும் சரி நமக்கு அதை முடிஞ்சிருச்சு போல நம்ம இருந்து கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்போ அந்த டாக்டரும் வந்து என்ன மன்னிச்சிடுமா அந்த லேடி கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனா அவங்க உன்னை இந்த இடத்துல வேலைக்கு வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்தோட கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு உன்ன மாதிரி இருக்க ஆளுங்க கிட்ட பணமும் இருக்காது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா உங்க எல்லாருக்கிட்டயுமே பொதுவா ஒரு விஷயம் இருக்கும் அது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க என்ன வெறுப்பா அப்படின்னு அதுக்கு ஆகணும் ஆமா உங்க எல்லார்கிட்டயுமே கோபத்துக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது அதனாலயே உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஆனா நீ கேர்ஃபுல்லா இருமா ஏன்னா நீ இப்ப இருக்க நிலைமைக்கு உன்னோட லிஸ்ட்ல இருக்க எளிமீஸ் எல்லாரும் அதிகமாகிட்டே போனாங்கன்னா உன்னோட வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை வரும் அதனால கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்தோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அவங்க இறந்து போன அம்மாவை நினைச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அம்மா ஏமா என்ன இப்படி தனியா விட்டுட்டு போனா என்கிட்ட பணமும் இல்ல என்ன சப்போர்ட் பண்றதுக்கும் யாரும் இல்லைம்மா அட்லீஸ்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தனையாவது அனுப்பி வைமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வெளியே மலையில் நனஞ்சிட்டு வராங்க அப்படி வரும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய நாய் ஓடி வருது அது ஓடி வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயினை இடிக்க படியில் நடந்து வந்துட்டு இருந்த ஹீரோயின் அப்படியே ஸ்லிப் ஆகி விழ வராங்க அந்த நேரத்தில் டக்குன்னு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்னடா எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் டக்குன்னாப்போ பின்னாடியில இருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயின கேச் பிடிக்கிறாரு தான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது என்ன நடக்குதுன்னே தெரியல அப்பா அங்க இருக்கவரு நம்ம ஹீரோயினை பொறுமையாக கீழே இறக்கி விட்டுட்டு எதுவுமே பேசாம அங்க கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோயினும் என்னது இது நம்ம அம்மா கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்த வந்து நம்மளை காப்பாத்துறானு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கலான்னு போனான் அவன் எங்க போனானே தெரியல டக்குனு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவன் நின்ன இடத்துல ஒரே ஒரு ரிங் மட்டும் இருக்கு நம்ம ஹீரோயின் அந்த ரிங் எடுத்து பார்த்து இது கண்டிப்பா நம்மளை காப்பாத்த வந்தவனோட ரிங்கா தான் இருக்கணும் சரி இதை நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து அவங்க கழுத்துல போட்டுடுறாங்க போட்டதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் அவங்க தம்பி கிட்ட சொல்றாங்க உடனே அந்த தம்பி செம்மையா ஹீரோயினை கலாய்க்கிறான் போ பகல் கனவுதான் கண்டு இருந்திருக்கு எப்ப வந்து மழை பெய்யும் போது நாய் வெளியே வருமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க டேய் நாயாடா முக்கியம் அந்த ஆளை பத்தி யோசிதா என்னை வந்து காப்பாத்தினவர் எப்படி இருந்தாரு தெரியுமா எவ்வளவு அழகா இருந்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனையே வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹன்ஜி கிட்ட இந்த தம்பி சொல்றான் நீ எப்ப பாரு பகல்கனவை கண்டுட்டே இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு படத்தை வரைஞ்சி இங்க பாரு என்னை காப்பாத்த வந்தவன் அச்சல் இந்த போட்டோல இருந்த மாதிரிதான் இருந்தான் அதனால தயவு செஞ்சு இவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி நீதான் இந்த சிட்டிக்கே இருக்கியே கொஞ்சம் கண்டுபிடிண்டா அப்படின்னு சொல்ல அந்த தம்பி சொல்றான் நான் இந்த சிட்டிக்கு போலீஸா தான் இருக்கேன் ஆனா நீ இப்போ வரைஞ்சி கொடுத்துருக்கியே இந்த ஃபோட்டோவை பார்த்து கொரியன் போலீஸ் மட்டும் இல்லை அமெரிக்கன் போலீஸ் கூட இவனை கண்டுபிடிக்க முடியாது அந்த லட்சணத்தில் நீ ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்ட நம்ம ஹீரோயினப்போ அந்த ரிங்கை எடுத்து காமிச்சி பாத்தியா அவன் போகும்போது இந்த ரிங்கை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல உடனே இந்த தம்பி சொல்றான் என்னது அவன் என்ன ஸ்னோ போயிட்டான் என்ன அவனோட திங்ஸ் எல்லாம் இப்படி விட்டுட்டு போறான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க டேய் ஸ்னோ ஒயிட் இல்லடா அது சின்ன ஸ்னோ ஒயிட்டுக்கு தான் விஷம் கொடுத்துருவாங்களே நீ கதையவே மாத்தாதடா அப்படின்னு சொல்லி திட்ட உடனே சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்பா இவன் கேட்கிறான் அதெல்லாம் இருக்கட்டும் அவனை விட்டு உனக்கு தான் வேலை போயிடுச்சே இனிமே நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்க ஹீரோயின் சொல்றாங்க வேலை போனா போகட்டும் நான் என்னோட திறமைய வச்சு சீக்கிரமாவே இன்னொரு வேலையை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த தம்பியும் பாக்கலாம் பாக்கலாம் உனக்கு எந்த கம்பெனில வேலை கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அந்த ரிங் எடுத்து கழுத்துல போட்டுட்டு இனிமே இந்த ரிங்க நான் கலட்டவே மாட்டேன் இனிமே இதுதான் என்னோட லக்கி சாம் இதை என் கூடவே வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த தம்பியும் கேட்குறான் சரி இப்போ எதுக்கு நீ அந்த ஆள் மேல இவ்ளோ இன்ட்ரஸ்டா இருக்க உனக்கு அவன் மேல லவ் வந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க லவ்லாம் இல்லை நான் அம்மா கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தனை அனுப்பி வேணும் கேட்கும் போது அவன் வந்தானா அதனாலதான் எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போறாங்க அங்கே போனால் நம்ம ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய எல்லாம் படிக்கல ரொம்ப சின்ன யூனிவர்சிட்டியில தான் படிச்சாங்க அதனால தான் நம்ம ஹீரோயினும் அப் பண்ணாம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நம்ம ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க தென் ஃபைனலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனா இன்டர்வியூ வரா நம்ம ஹீரோவே உட்காந்துருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்காத மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க பத்தாததுக்கு நம்ம ஹீரோவும் என்ன சொல்லிடுறாருனா நீ இவ்வளவு சின்ன யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் ஏன்னா நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இந்த மாதிரி சின்ன யூனிவர்சிட்டியில படிச்சவ அப்படின்றதுனாலதான் நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க அதனாலதான் ஒரு டைம் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வந்த பேஷண்ட்ட கூட நான் இங்க அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியுமே அவங்க சி அட்மிட் பண்ண போறேன்னு எடுத்துட்டு போனாங்க ஏன்னா நான் ரொம்ப சின்ன யூனிவர்சிட்டியில படிச்சேன்னா அதனால எனக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க அதனாலதான் அநியாயமா அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாரு ஆனா அந்த பையுமே தூக்கி அவங்க ஏன் போட்டதுனால இப்போ எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் எனது அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கியா இதை ஏன் நீ ரிசியூம்ல எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோயினை இன்னும் டென்ஷன் பண்றாங்க அப்போ ஹீரோ சொல்றாரு பொதுவா இந்த மாதிரி அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய தப்பு தான் பண்ணுவாங்க அதனால உனக்கு இங்க வேலை கொடுக்கறது சேஃப் தானா அப்படிங்கிற மாதிரி கேக்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் அப்செட் ஆகிடுது சோ அவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க அப்படியே பஸ்ல சோகமா வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது நம்ம ஹீரோயினும் அட்டன் பண்ணி பேசுறாங்க பார்த்தா அதுல நம்ம ஹீரோ தான் கால் பண்ணிருக்காரு நம்ம ஹீரோவோட பேரு ஜின்வு அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பேரு ஜின்வு நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கல்ல அந்த இடத்துல நான் தான் இன்டர்வியூ வரா இருந்தேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஜாலினா தாங்க முடியல ஐயோ நமக்கு பிடிச்சவரை நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு போனா அவர் நீங்க நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஹீரோயின் உடனே என்ன நினைச்சுக்கிறாங்க டேட்டிங் போறதுக்கு தான் இவன் கேட்குறான் போல நினைச்சிட்டு ஐயோ நான் எப்பவுமே அவங்களோட ஷெடியூலை கூட செக் பண்ண அதனால உங்களை என்னால் அடிக்கடி மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்னது ஆமா நீங்க வேலைக்கு வர்றதுக்கு உங்களோட ஷெடியூலை செக் பண்ணாம எதுக்கு ஏன் ஷெடியூலை செக் பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்னது வேலையா அப்படின்னு அப்போ அப்பதான் அவர் சொல்றாரு ஆமாம் உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது பட் அட் சேம் ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ அந்த தம்பியும் சொல்றான் பொன்ன மாதிரி இருக்க ஒருத்தியை எப்படி அவன் வேலைக்கு வச்சான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்றான் அப்போயுமே ஹீரோயின் அடப்போட உனக்கு போறாம இங்க பாரு விதியே எங்களை எப்படி இணைச்சி வச்சிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோயின் வேலைக்கு வராங்க நம்ம ஹீரோயுக்கு நம்ம ஹீரோ ஜின்வோ தான் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு போல அதனால அங்க இருக்க யாருக்குமே நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிக்கல ரொம்பவே கோவமா தான் நடந்துக்கிறாங்க பட் இருந்தாலும் ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்கல நம்ம ஹீரோயின் அங்க கேன்டீன்ல ஒரு நாள் சாப்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஜங்வான் அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணு வர இந்த பொண்ணை நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியும் போல அதனால நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணை பார்த்த உடனே இன்னும் இரிட்டேட் தான் ஆகுறாங்க அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா நீ இந்த இடத்துல வேலை பார்க்காத ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னடி நீ காலேஜ்ல படிக்கும் போது எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்ல அவ சொல்றா இங்க பாரு அந்த டாக்டர் ஜின்பு உனக்கு இங்க வேலை வாங்கி கொடுத்தாருன்னு தானே நீங்க வந்திருக்க ஆனா அவரு ஒன்னும் ஒண்ணு சாதாரணமா வேலை வாங்கி கொடுக்கல இருந்து ஒன்னு எதிர்பார்க்கறாரு அவரு ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆமா போ நீ சொல்றதெல்லாம் யாரு நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு நம்ம ஹீரோ பார்த்த உடனே அங்க இருக்க அந்த ஜங் வான்ற பொண்ணு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு பாசம் அழைய பொழிய ஆரம்பிக்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஹஞ்சியோல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோயினும் ப்ரொப்போஸ் பண்ணதான் கூட்டிட்டு போகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா போறாங்க ஆனா அங்க போனா அவன் இன்டர்வியூக்கு கேள்வி கேட்கிற மாதிரியே நீங்க ஏன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவை நான் நினச்சிருந்தா காப்பாத்தி இருக்கலாம் ஆனால் எனக்கு ஜஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும்னு கூட தெரியாது அதனால தான் இனிமேல் என் கண்ணு முன்னாடி யாரும் இறந்து போகக்கூடாதுன்றதுக்காகவே நான் டாக்டர் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா இறந்து போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்ததோ அதே மாதிரி யாருமே இனிமேல் என் கண்ணு முன்னாடி இறந்து போகக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி இருக்க அந்த பக்கத்தில் இருக்கவன் அப்படியே அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எங்கள் அம்மாவை தெரியுமா அப்படின்னு கேட்க அவன் உங்க அம்மாவா அப்படின்னு யோசிக்கிறான் அப்பா அவங்க சொல்றாங்க இல்ல உங்களுக்கு என்னோட அம்மாவை தெரியுமோன்னு நினைச்சேன் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தொப்புன்னு விழுந்துடுறாரு ஏன்னா நம்ம ஹீரோ அவங்க பேசும் போது ரொம்ப குடிச்சதுனால போதை ஏறிடுச்சு அதனாலதான் அப்ப நம்ம ஹீரோ இன்னும் சரி வாடா உன வீட்டுல விடுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்க ஆனா கொஞ்ச தூரத்துக்கு மேல தூக்கிட்டு போகவே முடியல அப்படியே ஹீரோவா அங்க இருக்க ஒரு சார்ல அப்படியே உட்கார வச்சிட்டுறாங்க அந்த நேரத்துல ஹீரோ கிட்ட இருக்க பர்ஸ் வெளியே வந்துட்டு அந்த பர்ஸ்ல நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா கூட சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு உடனே ஹீரோயின் அப்படியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த நேரத்தில் ஹீரோ முடிச்சு அப்படியா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஹீரோயின் ஆமா உங்க அம்மா ரொம்பவே அழகா இருக்காங்க உங்க அம்மாவும் மாதிரியே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எங்கள் அம்மா அழகா இருக்காங்களா ஒரு வேலை இருந்திருக்கலாம் ஏன்னா எங்க அம்மா என்ன வேற ஒரு அநாதா ஆசிரமத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி விட்டுட்டு போகும்போது கடைசியா இருந்த ஒரே போட்டோ இது மட்டும் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிருது பட் ஹீரோ மேல இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல இம்ப்ரஷன் வர ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வராங்க அந்த இடத்துல இருக்க மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அந்த டாக்டர் ஜின்வூ நேற்று நைட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான் போல இன்னும் கூட அவன் கொஞ்சம் போதையாவே வந்துட்டு இருக்கான் இப்படிதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே அவன் போதையிலேயே வந்து ஒரு சர்ஜரியை பண்ணி ஒரு லேடியை கொண்டுட்டான் அந்த சர்ஜரி பண்ணும் கூட ஜி ஊன்னு சொல்ற ஒரு பொண்ணு கூட அசிஸ்டண்டா இருந்தாலே அப்படின்னு சொல்ல டக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அப்செட் ஆகுது ஏன்னா அந்த ஜீவுன்னு சொல்கிறப்போனா அவங்களுக்கு தெரியும் போல இந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி நான் சர்ஜரி பண்ணும் போது ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க தான் ஆனால் அதுக்கு நான் காரணம் கிடையாது ஏன்னா என்கிட்ட அவங்களுக்கு ஜஸ்ட் எதோ ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு சர்ஜரி பண்ணும் போது தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு ஹார்ட்ல மட்டும் ப்ராப்ளம் இல்லை வேற ஏதோ கேன்சர் ப்ராப்ளம் வேற இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க ஏன் நீங்க சர்ஜரி பண்ணும்போது ஸ்கேன் எடுத்து பார்க்கலையா ஸ்கேன் எடுத்து பார்த்துருந்தா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு நான் ஸ்கேன் எடுத்தேன் ஆனா அது நார்மலா தான் இருந்துச்சு ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரோ அந்த லேடியோட ஸ்கேன் ரிப்போர்ட்ட மாத்திருக்கணும் ஒருவேளை ஸ்கேன் ரிப்போர்ட்டை மாத்தினது ஜிமுவா இருக்குமோ அப்படிங்கிற தான் நான் ஜிமு கிட்ட விசாரிச்சேன் ஆனா கடைசி வரைக்கும் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லறோம் என்னப்ப ஒரே பதட்டத்தோட எதுக்கு இப்போ இதெல்லாம் பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுந்து போக ஹீரோ சொல்றாரு ஏன்னா உனக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறாரு அது என்னன்னா இப்போ இவங்க ஜிமுன்னு சொல்லி ஒரு லேடிய பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஜிமுவும் இவங்க ஹாஸ்பிட்டலோட சேர்மனும் ஒன்றா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அதை ஒட்டி கேட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் அங்க இருக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம்ல ஒரு லேடி கூட நம்ம ஹீரோயினை வெரைட்டி வெரைட்டி அடிச்சாங்களே அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த ஜிமூவும் அந்த சேர்மனும் பேசிட்டு இருக்கும் போது உள்ள போயிருக்காங்க அப்போ அவங்க பேசிட்டு இருக்க எதையோ கேட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் அவங்க கேமரால ரெக்கார்ட் ஆகியிருக்கு பட் அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கிற விஷயம் ரெக்கார்ட் ஆகல அதனாலதான் ஹீரோ அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்டல அதனால என்ன பேசுனாங்கன்னு எங்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க ஹீரோயின் வாயே திறக்க மாட்டாங்க ஆனா அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஹீரோயின் சொல்றாங்க ஓ அப்படின்னா உங்களுக்கு நான் தேவைப்படுறேங்க என்னை இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்களா இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கோச்சு இருந்து கிளம்பிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயினை புடிச்சு வச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் சர்ஜரி செஞ்சதுனால இறந்து போனவங்க வேற யாரும் கிடையாது என்னோட சொந்த அம்மா தான் அதனால தயவு செஞ்சு நீ எனக்கு அந்த ரூம்ல என்ன கேட்டியோ அதை சொல்லு அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்க நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க அது என்னன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொன்னது இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது பட் இருந்தாலும் அவர் ஹீரோயின் கிட்ட நான் இப்ப ஒன்னு மட்டும் தான் நம்பியிருக்கேன் அதனால தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்த வந்து ஹோர்ட்ல சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு ஸோ நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க காலை வந்து ஹீரோ அட்டன் பண்ணவே இல்லை ஸோ அதனால டேரெக்டாக ஹீரோவோட வீட்டுக்கே வராங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல பணிபெஞ்சிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினும் என்னடா இது இப்படி மொட்டை வெயில் அடிக்கும் போது எங்கிருந்து பனி பெய்யுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது மாடியில இருந்து ஒருத்தர் கீழே விழுறாரு அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல உடனே ஹீரோவை தூக்கிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி வேகமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க அந்த நேரத்துல ஹீரோ ஹஞ்சியோல் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிட்டாரு நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியல இல்லை இல்லை நீயும் என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடாத அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம ஹீரோ டொக்குன்னு இழந்தி உட்காந்துக்கிறாரு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குதீங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்க இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து ரெண்டு கருப்பாடுங்க எட்டி பாத்துட்டு இருக்கு ஆனா நம்ம கவனிக்காம உங்களுக்கு எதுவும் ஆகலையா கட்டி அணைச்சிக்கிறாங்க ஹீரோவை அப்ப ஹீரோ ஒரு சுண்டு வரலால தள்ளி போ நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்க ரெண்டு பேர் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாங்க அவங்கள பாத்து ஹேய் நான் மறுபடியும் வந்துட்டேன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல நான் மறுபிறவி எடுத்த உடனே ஆப்போசிட்ல இருக்கவங்களை கொன்னுடுவன்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல பார்த்துட்டு இருக்க எனக்கும் ஒன்றும் புரியல ஆக்சுவலி இந்த டைம் உங்களுக்கும் எதுவும் புரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ மறுபிறவி எடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது ஆனால் அவர் ஏன் மத்தவங்களை கொல்ல ட்ரை பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலி எனக்கு தெரியல பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க